சிங்கப்பூருக்குள் நுழைய வெளிநாட்டு ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அனுமதி தொடர்பாக பிரதமர் லீ எடுக்கப் போகும் முடிவு. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே இருக்கிற சவுப்பு கலர் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு போட்டு வச்சுக்கிறோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிருமி தொற்று பரவல் ஆரம்பம் முதல் சிங்கப்பூர் சர்வதேச விமான பயணங்கள் அனைத்திற்கும் தடை விதித்தது. இந்த விமான தடை காரணமாக பல்வேறு தரப்பினரும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச விமான பயண தடை காரணமாக சிங்கப்பூர் வரும் பயணிகள் அதிக அளவில் குறைவடைந்துள்ளது. இதனால் சிங்கப்பூர் வரும் பயணிகளை சார்ந்து இயங்கும் பல நிறுவனங்கள் நெருக்கடியை சந்தித்துள்ளது. சிங்கப்பூரில் பல நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். எனினும் தற்போது உள்ள விமான தடை காரணமாக மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. விமான தடையால் மிக அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் என்றால் சிங்கப்பூரில் தமது வாழ்வாதாரத்திற்காக வரும் வெளிநாட்டு ஊழியர்கள்தான். இந்த விமான தடை காரணமாக சிங்கப்பூரில் உள்ள வெளிநாட்டு ஊழியர்கள் மற்றும் சிங்கப்பூர் வரவிருந்த வெளிநாட்டு ஊழியர்கள் என இருவகையான வெளிநாட்டு ஊழியர்களும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். சிங்கப்பூரில் உள்ளவர்கள் மிக நீண்ட காலமாக தமது குடும்ப உறவுகளை பிரிந்து உள்ளதாலும் நீண்ட காலமாக தாயகம் திரும்ப முடியாமையினாலும் பெரிதும் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே போன்று சிங்கப்பூர் வருவதற்காக காத்திருந்த வெளிநாட்டு ஊழியர்கள் வர முடியாததால் அவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. வெளிநாட்டு ஊழியர்களில் இந்திய ஊழியர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிங்கப்பூர் தொழில் நிறுவனங்கள் அதிக அளவில் வெளிநாட்டு ஊழியர்களை கொண்டுள்ளது. குறிப்பாக சிங்கப்பூரில் பணிபுரியும் வெளிநாட்டு ஊழியர்களில் பெரும்பாலானோர் இந்திய ஊழியர்கள். இந்தியாவுடனான விமான பயணங்கள் நீண்ட காலமாக தடைபட்டுள்ளதால் இந்திய ஊழியர்களின் சிங்கப்பூர் வருகை பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. இதன் காரணமாக சிங்கப்பூர் நிறுவனங்கள் பெரும் ஊழியர் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. தற்போது சிங்கப்பூரில் கிருமி தொற்றின் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. இதனால் மீண்டும் இடைநிறுத்தப்பட்ட சர்வதேச விமான பிரயாணங்களை ஆரம்பிப்பது குறித்து சிங்கப்பூர் அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. ஒரு குறித்த நாட்டின் எல்லைகளை திறப்பதற்கு அந்த நாட்டில் உள்ள மூன்று அம்சங்களை கவனத்தில் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நாட்டில் பரவல் வீதம் எவ்வளவு தீவிரமாக உள்ளது, கிருமி தொற்று நிலை எந்த நிலையில் உள்ளது, தடுப்பூசி பணிகளில் காணப்படும் முன்னேற்றம் ஆகிய மூன்று அம்சங்களும் கவனத்தில் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் மற்றும் மற்றைய நாடும் எவ்வாறான நடவடிக்கையால் எல்லைகளை திறக்க முடியும் என்பதனை கொண்டு மீண்டும் எல்லைகள் திறக்கப்படும். மீண்டும் இடைநிறுத்தப்பட்ட சர்வதேச விமான பிரயாணங்களை ஆரம்பிப்பது குறித்து சிங்கப்பூர் அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக பிரதமர் லீ தெரிவித்துள்ளார்.